ஸோ நாம் தமிழர் கட்சியை இன்னும் கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணலாம். எதிர்காலத்தில் அவங்க வளருவாங்களா, இல்லை இதை இதுதான் அவங்களுடைய தேக்க நிலை இதுதானா, 8% தானா? இன்னைக்கு எந்த ஒரு கட்சியுமே தமிழ்நாட்டில் வந்து தனியாக ஒரு எலெக்ஷனில் நின்று போட்டி போடுறதுக்கு ஆகச்சிறந்த கட்சிகள்னு சொல்லிக்கக்கூடிய திமுகவுக்கும் அந்த திராணி இல்லை, அண்ணா திமுகவுக்கும் அந்த திராணி இல்லை. இப்போ 19, 21 பார்க்கும்போது திமுகனால் கூட்டணி கட்சிகள் பலனடைஞ்சுது. ஆனால் இந்த 24 டேட்டாவை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள்னால தான் திமுக பலனடைஞ்சிருக்கு. ஆனால் வந்து சீமானால் காசை கொடுக்கறதும் இல்லை, காசை கொடுக்குறோன்னு சொன்னாலும் காசும் கிடையாது கட்சியில். அப்போ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை என்ன ஆகுதுன்னா, அவர் அந்த காசுக்கு ஓட்டுக்கு காசு கிடையாது, என்னை நம்பி நீயே நாட்டுக்காக நாங்கள் வந்து நிற்கிறோம், எங்களை நம்பி நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி தான் அந்த படிப்படியாக முன்னுக்கு வராங்க. சீமான் சென்ட்ரிக்காக இருக்கிறதுனால ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு தலைவர்களை வளரணும், வளர விடணும், முக்கியமான நபர்களாக முக்கியமான முகமாக வளர விடணும்னு சொல்கிறீங்க. இப்போ சீமான்ற ஒற்றை நபராக இருக்கிறதுனால என்ன ப்ளஸ்னா, இப்போ அங்கங்கே வந்து ஒரு குறுநில மன்னர்களாக வந்து அவன் தனி ஒரு பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. நாளைக்கு அவன் வந்து என்னோடய குழந்தைக்கு வந்து சீட்டு கொடுங்கன்னு கேட்க முடியாது. இப்போ கட்சி என்னுடைய கண்ட்ரோலில் இருக்குது, நான் சொல்கிற ஆள் தான் வேட்பாளர், நான் நிறுத்துறவங்க தான் கேண்டிடேட் அப்படின்ற ஒரு அவருடைய கண்ட்ரோலில் இருக்கிறது ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல விஷயம் தானே? அதை ஏன் வேணான்றீங்க? இன்னைக்கு எத்தனை பேர் டெய்லி சீமானை கூப்பிட்டு பிரச்சனையை சொல்லி என் பிரச்சனைக்கு தீர்வு காணுங்க? ஒரு மாதம் ரெஸ்ட் எடுத்தாலும் கட்சி நடக்கணும் சார். நீங்கள் இப்போ வந்து அவருக்கும் சற்று ஏறக்குறி 57 ஆகுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் 2026 போகும்போது 59 இன்னும் எத்தனை வருஷம் வந்து அவரே போய் நீங்கள் மேனேஜ் பண்ணிட முடியும்? எத்தனை தொகுதி? 234 70,000 இருக்குது. நீங்கள் எல்லா பிரச்சனையும் ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்க்கறதுக்கு தானே உங்களுக்கு லோக்கல் தலைவர்கள் வேணும் உங்களுக்கு. இப்போ 26 வந்து எல்லா வேட்பாளர்களும் அவரை தவிர எல்லா வேட்பாளர்களுமே இளைஞர்கள், எல்லாம் சின்ன சின்ன பசங்களாக தான் நிப்பாட்ட போகிறேன் அப்படின்றாரு, எடுபடுமா அது? இல்லை, இது சின்ன பசங்க பெரிய பசங்கங்கிறதே இல்லை. அதாவது வந்து என்ன இல்லை, அவர் யோசிக்கிற வியூ என்னென்னா, எனக்கு வயசானவெல்லாம் வேணாம், எனக்கு யங் பிளட்டு வேணும், நான் இவனை வச்சு நான் அரசியல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. அது அவர் அப்படி யோசிக்கிறாரு எனக்கு தெரியல. சப்போஸ் நீங்கள் சொல்கிறத உண்மையாக இருந்தால் இப்போ சீமானுக்கு மட்டும் வயசாகும் இல்லையா? அதான், நான் கேப்டன் ஆஃப் த ஷிப். நான் வந்து என்னை தவிர மற்ற 233 கேண்டிடேட்ஸுமே சின்ன பசங்க தான். எப்படி மற்றவங்களாம் அந்த சின்ன பசங்க பூரா விளையாடுவாங்க, பெரிய ஆள் இவர் மட்டும் வயசாகாது, மற்றவங்களுக்குலாம் வயசாகிருமா? அதில் எனக்கு ஏற்ப உடன்பாடு இல்லை. ஆனால் நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி தொடர்ந்து எல்லா தேர்தல்களிலுமே தனித்து நிற்கக்கூடிய ஒரு கட்சி, அவங்களுக்குன்னு ஒரு வாக்கு சதவீதம் வச்சுருக்கக்கூடிய கட்சி. ஆனால் இப்போ நடக்க போகிற இடைத்தேர்தலில் வந்து வெளிப்படையாக ஆதரவு கேட்குறாரு. அதிமுகட்ட ஆதரவு கேட்குறாரு, தேமுதிகட்ட ஆதரவு கேட்குறாரு, அவங்களுடைய உண்ணாவிரத போராட்டத்தில் வந்து தன்னுடைய கட்சி உறுப்பினர்களை அனுப்பிச்சு கலந்துக்க வைக்கிறாரு. என்னுடைய சாதனையுமாக தான் நான் பார்க்குறேன். சீமான் வந்து வாங்க எங்களோட கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிடல. சரி, ஆதரவு வேறு, கூட்டணி வேறு. இப்போ நீங்கள் ஆதரவுங்கிறத அவர் எதை அடிப்படையாக வச்சு கேட்குறாரு? நீங்கள் வந்து தேர்தலில் போட்டி போடல, நீங்கள் ஆட்டத்தை விட்டு ஒதுங்கிட்டீங்க, நீங்கள் யாருக்கும் ஆடலை, ஆடாத ஆட்டத்தை நாங்கள் ஆடுறோம், நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்கன்றாரு. இது வந்து சீமான் வந்து இதை கேட்டால் கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்கங்கிறது சீமானுக்கே தெரியும். விக்கிரவாண்டியில் நாம் தமிழர் வந்துச்சுன்னு வச்சுங்க, சீன் எப்படி மாறும்? சீமானுடைய ஸ்டேட்டஸ், நீங்கள் நாம் தமிழனுடைய ஸ்டேட்டஸ் தமிழ்நாட்டில் என்ன ஆகும்? பாமக மூணு இடத்துக்கு போவோம், பட்டய கலப்பும் தமிழ்நாட்டில் நாம் தமிழர். வணக்கம் சார். வணக்கம் அருண், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், வெரி குட். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் என்னுடைய ஓட் ஷேர் இத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு உரிமையாக சொல்லிக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா என்டிகே, நாம் தமிழர் கட்சி. ஆனால் பெரிய அளவில் அவங்களால் வந்து மக்கள் பிரதிநிதிகளை கொடுக்க முடியல, பல தேர்தல்களில் போட்டிகிட்ருக்கிறாங்க. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய, கட்சியிலிருந்து வெளில வந்த நபர்கள், இல்லை அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள், இவங்கெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து கூர்ந்து கவனிக்கும் பொழுது அவங்க வைக்கக்கூடிய விமர்சனங்கள் என்ன அப்படின்னா, கட்சியில் உட்கட்டமைப்பு சரியில்லை, அதுதான் வந்து அவங்களுடைய தொடர் தோல்விகளுக்கு காரணம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இல்லை சீமானுடைய ஆல்மோஸ்ட் இவ்வளோ தான் அவருடைய பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனம் பண்ணுறாங்க. ஸோ நாம் தமிழர் கட்சியை இன்னும் கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணலாம். எதிர்காலத்தில் அவங்க வளருவாங்களா, இல்லை இதுதான் அவங்களுடைய தேக்க நிலை இதுதானா, 8% தானா அப்படின்றதெல்லாம் இன்னும் ரொம்ப நிறைய தகவல்களை உங்கள்கிட்ட கேட்டு பெறலான்றதுக்காக தான் இந்த இன்டர்வியூ. முதல்ல நாம் தமிழர் கட்சியை நீங்கள் அசஸ் பண்ணி வச்சுருக்கிறது எப்படி? நீங்கள் கேள்வியில் கேட்ட மாதிரி நாம் தமிழர்கள் வந்து தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இதில் எனக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்குது. அவங்க வந்து தொடர்ந்து முன்னேறிட்டு தான் வர்றதை நான் பார்க்குறேன். அவங்க 2016 19, 21, 24 போது படிப்படியாக பேபி ஸ்டெப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, எடுத்து எடுத்து ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சு தான் மேலே வந்துட்டுருக்காங்க. ஸோ வாக்கு சதவீதம்னு வந்து நீங்கள் பார்க்கும்போது 1, 3, 6 இன்றைக்கி வந்து 8 வந்துட்டாங்க.
அப்போது நம்ம அவங்க முன்படியில் போயிட்டுருக்காங்களா இல்லை கீழே இறங்கி போயிட்டுருக்காங்களான்னா கண்டிப்பாக நமக்கு சொல்லக்கூடிய டேட்டா என்ன சொல்லுதுன்னா அவங்க வளர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது பட்டவர்த்தனமான உண்மை தான். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த வளர்ச்சியினுடைய விகிதம் வந்து நமக்கு வந்து ஒன்றுலேருந்து இன்றைக்கி 8 வந்து பார்த்திங்கனாக்கா ஆல்மோஸ்ட் வந்து சற்றேறக்குரிய 8 ஆண்டுகளில் வந்து அவங்க அதை ரீச் பண்ணியிருக்காங்க. இப்போ நாம் தமிழருக்கும் மற்ற கட்சிக்கும் உண்டான வந்து ஒரு பெரிய அதாவது வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் தமிழர் வந்து தனிச்சே களம் கண்டுட்ருக்காங்க. இன்றைக்கி எந்த ஒரு கட்சியுமே தமிழ்நாட்டில் வந்து தனியாக ஒரு எலெக்ஷனில் நின்று போட்டி போடுறதுக்கு ஆகச்சிறந்த கட்சிகள்னு சொல்லிக்கக்கூடிய திமுகவுக்கும் அந்த திராணி இல்லை, அண்ணா திமுகவுக்கும் அந்த திராணி இல்லை இன்றைய சூழ்நிலையில். திமுகவுக்கு அந்த காலத்திலிருந்தே இந்த காலத்து வரைக்கும் கூட்டணி தான். அதாவது வந்து கூட்டணி இல்லாமல் திமுக ஆட்சி அமைச்சதே கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2024லேயும் இதுவரைக்கும் கூட்டணி கட்சிகள் பூரா திமுக கூட ஒட்டிகிட்ருக்க காரணம் என்னென்னா 19லேருந்து அவங்க வந்து கூட்டணியில் இருக்காங்க. 19, 21, 24 அது வெற்றி கண்ட கூட்டணி. இப்போ 19, 21லாம் பார்க்கும்போது திமுகனால் கூட்டணி கட்சிகள் பலனடைஞ்சுது. ஆனால் இந்த 24 டேட்டாவை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள்னால தான் திமுக பலனடைஞ்சிருக்கு. ஏன்னா திமுகவுடைய வாக்கு சதவீதம் 11% தனிப்பட்ட கட்சியாக அவங்களுக்கு குறைஞ்சிருக்கு. மொத்த கூட்டணிக்கு இது வந்து கமலஹாசன் இல்லாமல் கமலஹாசனுடைய 15.5 லட்சம் ஓட்டையும் சேர்த்துனீங்கன்னா 16% ஓட்டு வந்து இந்த கூட்டணிக்கு டிஎம்கேக்கு காணும். ஏன்னா டிஎம்கே கூட தான் இவங்க போய் அலைன் ஆகிறாங்க. அப்போ வெறும் டிஎம்கேன்னு பார்க்கும்போது 11% போயிடுச்சு 2019லேருந்து இப்போது. அதை கமலஹா அவங்களுக்கு மட்டும் திமுகக்கு மட்டும் பார்க்கும்போது 15 லட்சம் ஓட்டு சற்றேற குறைய போயிடுச்சு. இதே நீங்கள் கமலஹாசனை சேர்த்தும்போது என்ன ஆகுதுன்னா கமலஹாசனது ஒரு 15,75,000 ஓட்டு. அப்போ மொத்தம் 30 லட்சம் ஓட்டு வந்து டிஎம்கேக்கு போச்சு. கூட்டணி நீங்கள் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 10% குறைஞ்சிது. அப்போது திமுக அதிகமாக இழந்திருக்கு, கூட்டணி கட்சிகள் அதை வந்து ஈடு கொடுத்துருக்கு. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், இத்தனை நாள் திமுகனால் கூட்டணி கட்சிகள் பலனடைகிற மாதிரி இருந்துச்சு. இந்த 2024 ரிசல்ட் நமக்கு என்ன சொல்லுதுன்னா கூட்டணினால் திமுக பலனடைஞ்சிருக்கு. அப்போ திமுக ஒரு சரிவை சந்திச்சிருக்கு. அதே மாதிரி அண்ணா திமுகவும் எடுத்துட்டிங்கன்னா ஆகச்சிறந்த கட்சி, அவங்க தனிப்பட்ட முறையிலே நின்று எலெக்ஷன்லாம் ஜெயிச்சிருக்காங்க. அவங்களும் இன்றைக்கி 7 தொகுதியில் டெபாசிட் போயிட்டு வெறும் 20% தான் அவங்களுடைய ஓட் ஷேர். அப்போ இந்த 2 ஆகப்பெரிய கட்சிகளும் இறங்கிட்டுருக்கிற நேரத்தில் நாம் தமிழர் சீமானுடைய கட்சி வந்து பார்த்திங்கனாக்கா படிப்படியாக முன்னேறிட்டு வர்றதை தான் பார்க்க முடியுது. இவர் போட்டி போடுறது நிறுத்துறது இவருடைய கொள்கை எல்லாமே என்னென்னா நாங்கள் தனிச்சே தான் நிற்போம், யாரு கூடயும் கூட்டணி போக மாட்டோம். அதே மாதிரி மற்ற கட்சிகள் எல்லாமே இன்றைக்கி எலெக்ஷனுக்கு எப்படி செலவு பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ காசு ஆட்பலம் அதிகார பலம் எல்லாமே இருந்து தான் அத்தனையும் பிரயோகப்படுத்தி கூட குறைஞ்சிட்ருக்காங்க. ஆனால் வந்து சீமானால் காசை கொடுக்கறதும் இல்லை, காசை கொடுக்குறோன்னு சொன்னாலும் காசும் கிடையாது கட்சியில். அப்போ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை என்ன ஆகுதுன்னா அவர் அந்த காசுக்கு ஓட்டுக்கு காசு கிடையாது, என்னை நம்பி நீ நாட்டுக்காக நாங்கள் வந்து நிற்கிறோம், எங்களை நம்பி நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி தான் அந்த படிப்படியாக முன்னுக்கு வராங்க. என்னுடைய ஒரு கேள்வி இந்த இடத்துல வந்து நாம் தமிழர் கட்சிக்கே நான் வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வளர்ந்துட்டு வர்றதில் எனக்கும் கருத்து இருக்குது, அதை தான் இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆனால் இந்த பேபி ஸ்டெப்ஸ் படிப்படியாக போயிட்டு வருகிறது முக்கியம். அதாவது வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு காலகட்டம் இன்னும் இருக்கா, நீங்கள் இன்னும் வந்து அதிவேகமாக வளர வேண்டிய சந்தர்ப்பம் சூழ்நிலை. ஏன்னா இப்போ எல்லா கட்சிகளுமே இறங்கிட்டு வராங்க, உங்களுக்கு வந்து அப்வர்ட் மொமெண்டம், மற்றவங்களுக்கெல்லாம் டவுன்வோர்ட் மொமெண்டம். இப்போ நீங்கள் இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஏறி ஆடணும், அஃபன்ஸ் விளையாடணும். நீங்கள் டிஃபென்ஸ் ஆடுறத விட அஃபன்ஸ் பெரிய லெவலுக்கு போகணும். அதனால தான் இந்த வரப்போகிற கூட்டணியில் எலெக்ஷனில் கூட 2026 அவங்க விஜய் கூட வரும்போது அதுக்கு சீமான் ஆல்ரெடி அவர் ஓகே ஓப்பனாகவே அட்மிட் பண்ணிட்டாரு, நாங்கள் தம்பிக்காக காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதெல்லாம் கூட்டணியில் போகும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த 2026 விஜய் சீமான் கூட்டணி, அதே மாதிரி நம்ம பல இன்டர்வியூவில் நான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் என்னென்னு சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி ஒரு கூட்டணி வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு அமையும் போது இந்த 8 வந்து அப்படியே குவாண்டம் ஜம்ப் கிடைக்கும். இது வந்து ஒரு வகையில் கூட்டணியினால் வந்து இவங்க வந்து இன்னும் ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணலாம். பட் ரொம்ப அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா கட்சியினுடைய கட்டமைப்பு. இன்றைக்கி வந்து திமுகவும் அண்ணா திமுகவுக்கும் இந்த அளவுக்கு வந்து சரிஞ்சிருந்தாலும் இன்னும் வந்து அவங்களுடைய ஃபவுண்டேஷன் சொல்லக்கூடிய அந்த அடிப்படை கட்டமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த 2 கட்சியினுடைய ஸ்ட்ரென்த்தே அந்த போலிங் பூத் ஏஜென்ட்டுன்னு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சற்றேறக்குரிய 70,000 போலிங் பூத்ஸ் இருக்குது.
ஒரு போலிங் பூத்துக்கு மினிமம் ஒரு 10% 10 பேர் வச்சுக்கங்க. ஏன்னா ஒரு ஒரு பூத்துங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வீதி 3 வீதி சேர்ந்தது வந்து ஒரு பூத்தாக இருக்கும். அப்போ அந்த ஒரு பூத்துக்கு வந்து ஒரு 10 பேர்னா கூட ஒரு தெருவுக்கு ஒரு 2-3 பேர் வச்சுக்கங்க. ஒரு பூத்துக்கு 10னா கூட 70,000க்கு 10 பேர்னா 700,000 பேர் உங்களுக்கு பூத் ஏஜென்ட் மட்டும் இருக்கணும். அந்த பூத் ஏஜென்ட்னா நான் போய் எலெக்ஷன் அன்றைக்கி பூத்தில் உட்கார்றது மட்டும் அவங்க வேலையில், தினசரி வாழ்க்கையில் அந்த 700,000 பேரும் அந்த பகுதியில் அவங்க மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அன்றாட அவங்க போய் மக்களை சந்தித்து மக்களினுடைய பிரச்சனைக்கு இவங்க மூலியமாக தீர்வு கண்டுபிடிச்சி கொடுக்கணும். அப்போ என்ன ஆகுனா மக்களுக்கு வந்து, ஏய் நமக்கு வந்து நாம் தமிழருங்கிற ஒரு கட்சி இருக்கார், இந்த தொகுதியில் வந்து இந்த ஆள் இருக்கார், இந்த வீதியில் இந்த ஆள் இருக்கார், எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனாலும் ஆளுங்கட்சினாலேயோ எதிர்கட்சினாலோ எந்த ஒரு பிரச்சனைனாலும் நான் இன்றைக்கி வந்து நாம் தமிழர் கட்சிக்கு போய் சொன்னால் என்னை வந்து இது சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க, அவங்க மூலமா என்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்திருக்குதுங்க போது என்ன ஆகுனாக்கா அந்த கட்சி வளர ஆரம்பிக்கும். இப்போ வந்து இந்த வரைக்கும் வந்திருக்கிறது வந்து அந்த கொள்கை அடிப்படையில் அந்த பேச்சினால, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு விடுதலை புலி ஆதரவாளர்கள், ஈழத்தமிழர்களுடைய ஆதரவாளர்கள்லாம் பிடிக்காதவங்க திமுக, இது வந்து ஒரு அதாவது ஈழத்தினுடைய மக்கள் ஆதரவு கொண்ட ஒரு இது, விடுதலை புலிகளினுடைய ஆதரவு அதை நேசிக்கக்கூடிய சில மனிதர்கள், இந்த இருக்கக்கூடிய கட்சிகளை பிடிக்காதவங்க, அப்புறம் சீமானுடைய பேச்சுக்கு வந்து செவிசாய்ச்சி அவர் சொல்கிறது நியாயம்தான் சொல்லி போடுறவங்க இந்த பர்சன்டேஜ் ஓட்டை நம்ம பார்க்க முடியுது. இந்த பப்ளிக்னுடைய ஸ்விங்கு, இப்போ நீங்கள் ஏடிஎம்கேவாகட்டும் டிஎம்கேவாகட்டும், இப்போ எங்கள் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து டிசைட் ஆகும்னா கட்சிக்காரங்க ஓட்டுனால டிசைட் ஆகாது. அது வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல், இவங்களுக்கும் எவ்வளோன்னு தெரியும், அவங்களுக்கும் எவ்வளோன்னு தெரியும். இந்த ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் வந்து அந்த காமன் மேன், உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கிற மக்கள் அந்த பிரச்சனையை அந்த இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு அப்போ இருக்கக்கூடிய செனாரியோவுக்கு தகுந்த மாதிரி திங்க் பண்ணி நம்ம இங்கே போடலாமா அங்கே போடலாமான்னு இந்த பப்ளிக்னுடைய ஸ்விங்கை வச்சு தான் வின்னபிலிட்டி வந்து டிசைட் ஆகுது. நியூட்ரல் ஓட்டர்ஸ், நியூட்ரல் ஓட்டர்ஸ் அவங்க தான் மேஜர் கேம் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க ஆனால் கதை விட்டுட்டு இருப்பாங்க, அதிமுகவும் எங்களுக்கு 2 கோடி தொண்டர்கள் இருப்பாங்கன்பாங்க, திமுகவும் எங்களுக்கு 2 கோடி தொண்டர்கள்பாங்க, 1.5 கோடி தொண்டர்கள்பாங்க. இந்த 2024 எலெக்ஷன் அப்போ பட்டவர்த்தனமாக தெரிவிக்குது, ஈவன் வந்து ஒரு 90 லட்சம் ஓட்டு கூட கிடையாது அதிமுக. அப்போ 2 லட்சம் கோடி 2 கோடி தொண்டர்கள் அதிமுக இருக்காங்கன்னா மீதி 1 கோடி 10 லட்சம் பேர் எங்கே போனாங்க? அதே மாதிரி திமுகவுக்கு வெறும் 1 கோடி 17 லட்சம் தான் வாக்கு. நீங்களும் எங்களுக்கு 2 கோடி இருக்குது, 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்னா அந்த தொண்டர்கள்லாம் எங்கே போனாங்க? இந்த இந்த 90 லட்சம் ஆகட்டும், 80 லட்சம் ஆகட்டும், 1 கோடி 17 பொதுமக்களுடைய ஓட்டை சேர்த்தி. ஆமாம், அப்போ உங்களுடைய தொண்டர்கள் மட்டும் இதில் எத்தனை இருப்பாங்கன்னு நீங்கள் பாருங்கள். அப்போ இவ்வளோ நாள் வந்து இவங்க எங்கள் கட்சியில் இத்தனை கோடி பேர் இருக்காங்கங்கிறதே வந்து இது வந்து உண்மையான அம்பக்கு தான். இது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை தான் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஆக சிறந்த பெரிய கட்சிங்கிறது நம்பர் தெளிவாக நமக்கு வந்து உண்மையை சொல்லுது. அப்போ இந்த ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். சீமான் அந்த போலிங் பூத் ஏஜென்ட்டில் குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு 7 லட்சம், ஏன்னா அவருக்கு வாக்கே வந்து இப்போ 35 லட்சம் தான் வந்திருக்கு. நீங்கள் தினசரி உங்கள் கட்சிக்காக வேலை பார்க்குறதே ஒரு 7-10 லட்சம் பேர் உங்களுக்கு தினசரி வேலை பார்க்குற ஆளுங்க இருக்கணும். அப்போ இந்த கட்சியை திடகாத்திரப்படுத்துறதுல வந்து அவங்க வந்து முழு ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு என்னுடைய ஒரு பெரிய ஒரு விமர்சனமே என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அங்கே வந்து பெரிய அளவுக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லை. இன்றைக்கும் வந்து அந்த சீமான்கிற ஒற்றை நபரை வச்சு தான் மொத்த கட்சியும் சுழண்டுட்டுருக்கு. அப்போ இந்த இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்கலைன்னா உங்களுடைய வளர்ச்சி இப்படி தான் உங்களுக்கு வந்து 1%, 2%, 3% தான் போக முடியும். அதை வந்து நீங்கள் துரிதப்படுத்தணும், உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஸ்பீடில் போகணுன்னாக்கா நீங்கள் தலைவர்களை உருவாக்கணும். அப்போ நீங்கள் தலைவனுடைய தன்மை என்ன, ஒரு தலைவன் மற்ற தலைவர்களை உருவாக்குறது தான் தலைவனுடைய அழகு. அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த தலைவர்களை உருவாக்குறதுல வந்து எங்கேயோ ஒரு கேப் இருக்கிறத பார்க்க முடியும். சீமான் சென்ட்ரிக்காக இருக்கிறதுனால ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு தலைவர்களை வளரணும், வளர விடணும், முக்கியமான நபர்களாக முக்கியமான முகமாக வளர விடணும்னு சொல்கிறீங்க. இப்போ சீமான்ற ஒற்றை நபராக இருக்கிறதுனால என்ன ப்ளஸ்ன்னா, இப்போ அங்கங்கே வந்து ஒரு குறுநில மன்னர்களாக வந்து அவன் தனி ஒரு பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. நாளைக்கு அவன் வந்து என்னோடய குழந்தைக்கு வந்து சீட்டு கொடுங்கன்னு கேட்க முடியாது. இப்போ கட்சி என்னுடைய கண்ட்ரோலில் இருக்குது, நான் சொல்கிற ஆள் தான் வேட்பாளர், நான் நிறுத்துறவங்க தான் கேண்டிடேட் அப்படின்ற ஒரு அவருடைய கண்ட்ரோலில் இருக்கிறது ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல விஷயம் தானே? அதை ஏன் வேணான்றீங்க? மேனேஜ்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்க போனால் நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு நியாயமானதாக மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ப்ளே பண்ணுற கேமே என்ன, டு சேவ் டெமோக்ரஸி. நீங்கள் ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்காக தானே கட்சியே நடத்திட்டு இருக்கீங்க. அப்போ ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு சொல்லக்கூடிய கட்சிகள்கிட்டயே ஜனநாயகம் இல்லைன்னா என்னாகும்? அப்போ நீங்கள் சீமானே ஒற்றை தலைமைன்னு நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு டெசிஷன் மேக்கிங்கில் வந்து. ஓகே, அப்போ அந்த ஒற்றை தலைமை சீமானால் இன்றைக்கி எத்தனை பிரச்சனையை ஒரு நாளைக்கு சால்வ் பண்ணிட முடியும்? ஓகே, இன்றைக்கி எத்தனை பேர் டெய்லி சீமானை கூப்பிட்டு பிரச்சனையை சொல்லி என் பிரச்சனைக்கு தீர்வு காணுங்க? ஒரு மாதம் ரெஸ்ட் எடுத்தாலும் கட்சி நடக்கணும்.
சார், நீங்கள் இப்போ இப்போ வந்து அவருக்கும் சற்று ஏறக்குறைய 57 வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் 2026 போகும்போது 59 வயசு, இன்னும் எத்தனை வருஷம் வந்து அவரே போய் நீங்கள் மேனேஜ் பண்ணிட முடியும்? எத்தனை தொகுதி? 234 தொகுதி, 70,000 பூத் இருக்குது. நீங்கள் எல்லா பிரச்சனையும் ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்க்கறதுக்கு தானே உங்களுக்கு லோக்கல் தலைவர்கள் வேணும் உங்களுக்கு? அப்போ நீங்கள் ஒவ்வொரு நீங்கள் மூளை முடுக்கு பூரா உங்களால் போக முடியுமா? ஆக்சசபிலிட்டி இருக்கா உங்களுக்கு? டைம் இருக்கா? அப்போது இந்த நேரமும் கிடையாது உங்களுக்கு, அந்த இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்லைங்கும் போது நீங்கள் ஒரே ஆள் நீங்கள் எத்தனை, நீங்கள் என்ன சூப்பர் ஹீரோவா? நமக்கு வந்து என்ன இந்த சினிமாலெலாம் காட்டுற மாதிரி வந்து பயங்கரமான சக்திமான்கிற மாதிரி பவர், நம்ம நார்மல் ஹியூமன் தானே? இப்போ இது நமக்கே தெரியும் பொழுது அவருக்கு தெரியாமல் இருக்குமா? ஏன் அதை பண்ண மாட்டுறது? கண்டிப்பாக தெரியும் அவருக்கு. என்ன ஒன்றுன்னா பயமாக இருக்கலாம். ஓ, அதாவது வந்து இப்போ நான் இன்னொரு ஒரு விமர்சனம் எனக்கு நாம் தமிழர் மேலே என்ன இருக்குன்னாக்கா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சில நபர்கள் கொஞ்சம் தலை தூக்குற மாதிரி தெரியுது, ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் இருக்கிறதுல வெளியே போயிடுறாங்க, ரீட்டைன் பண்ண முடியறதில்ல. அப்போ வந்து ஒரு இப்போ வந்து ஒரு பேட்ச் உள்ளே வராங்க, ஒரு பேட்ச் வெளியே போகிறாங்கங்கிற மாதிரி இருக்குது. அப்போ வந்து நீங்கள் எப்பயுமே வந்து இருக்கிற ஆளுங்களை நீங்கள் ரீட்டைன் பண்ணணும். இருக்கிற ஆளுங்களை ரீட்டைன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஆளுங்களை அடிஷ்னலாக சேர்த்தும் போது என்ன ஆகணும், அது க்ரோத்தாக மாறும். இப்போ என்ன ஆகுதுனா, நீங்கள் வெளியே போகிறது சில பேர் இருக்கும்போது நீங்கள் வெளியிருந்து உள்ளர கொண்டு வரும்போது உங்களுடைய க்ரோத் குறையுது. அப்போ சீமான் வந்து இந்த கட்சியிலிருந்து நபர்கள் ஏன் வெளியே போகிறாங்க? ஏன்னா மற்ற கட்சிக்கும் சீமானில் இருக்கக்கூடிய கட்சிக்கும் இருக்கக்கூடிய ஆளுகளுக்கு நிறையா வித்தியாசம் நம்மளால் பார்க்க முடியுங்க. தனிப்பட்ட முறையிலேயே ஒரு நாம் தமிழர் கட்சிக்கிட்ட பேசும்போது அவ்வளோ கொள்கை தீவிர பிடிப்போடு பேசுவாங்க, ஐடியாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல பேசுவாங்க, ரொம்ப தீவிரமாக பேசுவாங்க. ஒரு நார்மலான ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் நீங்கள் பண்ணுறத விட அவங்க அப்பயுமே அந்த ஒரு வீரியத்தோடு தான் பேசுவாங்க. அப்போது அவ்வளோ கொள்கை பிடிப்பு இருக்கக்கூடிய ஆளுங்க வந்து ஏன் இந்த சர்னிங் ஏன் நடக்குது, ஏன் வந்து வெளியே போகிறாங்கங்கிறத சீமான் கண்டிப்பாக அதை வந்து ஆய்வுக்கு எடுத்துக்கணும். அது தலைமை மேலே இருக்கக்கூடிய அவநம்பிக்கையில் போகிறாங்களா, இல்லை தான் வளர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லைன்னு போகிறாங்களா? தான் வளர்றது அப்படின்றது எப்படி, என்ன விதத்தில் கட்சியில் நான் வந்து ஒரு முகமாக வளரணுன்றதா, பொருளாதார ரீதியாக வளரணுன்றதா? பொருளாதார ரீதியாக நான் சொல்லலை, கட்சியிலேயே. ஓகே, இப்போ நீங்கள் பொருளாதார ரீதியில் வளரணும்னா இன்றைக்கி வந்து இது பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் ஆகிடும், நான் அதை சொல்ல வரல. நீங்கள் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து இன்றைக்கி சீமாங்கிறத விட நான் இந்த நபர்கிட்ட போகணும்னு சொல்லணும். எனக்கு சீமாங்கிறது ஓகே, அவர் வந்து ஒரு ஓவரால் லீடர்ஷிப். அப்போ அந்த ஓவரால் லீடர் வந்து எல்லா இடத்துக்கும் போய் பார்க்க முடியுமா? இப்போ நீங்கள் நாளைக்கு ஆட்சிக்கே வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து நீங்கள் முதலமைச்சராக இருக்கீங்க, முதலமைச்சருக்கு கீழே முதலமைச்சர் தான் ஆட்சி பண்ணுறாரா? முதலமைச்சருக்கு கீழே எதுக்காக வந்து மினிஸ்டர் போடுறாங்க? மினிஸ்டருக்கு கீழே அந்தந்த தொகுதியில் எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல. ஏன்னா முதலமைச்சர்னால எல்லா இடத்துக்கும் போக முடியாது, மினிஸ்டர்னாலையும் எல்லா இடத்துக்கும் போக முடியாது. ஆனால் இந்த எம்எல்ஏக்கிறீங்க அவங்க வேலையை அந்தந்த தொகுதியில் தான், அப்படியே இருந்தால் கூட அந்த எம்எல்ஏக்கு கீழே என்ன பண்ணுறாங்க, எம்எல்ஏக்கு கீழே இல்லை தனிப்பட்ட முறையில் உள்ளாட்சி அமைப்புன்னு ஒன்று கொண்டு வராங்க, எம்பின்னு ஒன்று கொண்டு வராங்க. அப்போ ஒரே இடத்துல பார்க்கும்போது மூணு மட்ட அரசியல் அங்கே நடக்குது. உள்ளாட்சி இருக்குது, அசம்பிளி இருக்குது, அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா பாராளுமன்றமும் இருக்குது. அப்போ ஒரு தொகுதிக்கு நீங்கள் வந்து ஒரு அரசியல் அமைப்பில் அரசாட்சி அமைப்பிலே வந்து தனியாளாக ஒரு நாளை அவரால் பார்க்க முடியாதுன்னா, இத்தனை பேர் வந்து அந்த மக்களுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்காக நம்மளுடைய அரசாங்க கட்டமைப்பு. அப்போ நீங்கள் கட்சியில் நீங்கள் ஒத்தையாளாக மட்டும் இருந்து நானே எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுவேன் நீங்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும்? அது சாத்தியக்கூறு இல்லை அது. அப்போ அதுக்காக தான் அங்கங்கே வந்து நீங்கள் அந்தந்த பகுதியில் நீங்கள் வந்து அதை வந்து உண்டு பண்ணணும். அப்போ அந்த தலைவர்களை வந்து கொண்டு வரணும். நீங்கள் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் இது அவர் வந்து இப்போ வெளியே போகிறது வந்து சில பேர்த்திட்ட பேசும்போது வளர வளர அவங்க வெளியே போயிடுறாங்கங்க, நாங்கள் என்ன வளராமையாக இருக்கிறோம், ஆளுங்களை வளர்த்துறோம், ஆனால் அவங்க வெளியே போயிடுறாங்க, என்ன பண்ணுறது? இதுதான் சேலஞ்சு. இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனியில் நல்லா வேலை பார்க்காதவன் நீங்கள் வெளியே தள்ளிங்கன்னா கூட போகாமல் இங்கே இருந்துக்கிறேன் சார்ன்பான். ஆனால் நல்லா பண்ணுறவன் ஒரு இந்த திறமை அதிகமாக இருக்கிறவன் அவனுக்கு மார்க்கெட்டில் நிறைய டிமாண்ட் இருக்கும். ஆமாம், அவனை எப்படியாவது உங்கள்கிட்டருந்து எடுத்து அந்த கம்பெனிக்கு எடுத்துக்கலான்னு தான் பார்ப்பாங்க. இது அரசியல்லையும் யதார்த்தமாக நடக்கக்கூடியது. அப்போ நீங்கள் உங்களுக்கு ரீட்டைன் பண்ணணுன்னா அந்த நபர் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நபருனுடைய ஒரு ஒரு தனிப்பட்ட முறையில் அவருடைய தன்மை கேரக்டர், அவருடைய கொள்கை பிடிப்பு, அவர் இந்த கட்சிக்கு எவ்வளோ தூரம் வளர்த்துறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு இந்த கட்சியில் எலிவேஷன் கிடைக்கணும். அப்போ தான் வந்து அவரோட ஒரு ரெகக்னேஷன் கிடைக்குது நான் பண்ணக்கூடிய உழைப்புக்கு. ஏன்னா சாதாரணமாக சும்மா ஒருத்தர் மேலே வந்துட முடியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் பண அரசியல் நடக்குது. இன்றைக்கி ஒரு அதிமுகவில் அந்த லோக்கல் லீடராக இருக்கிறவரோ திமுகவில் லோக்கல் லீடராக இருக்கிறவரனாலையோ ஒரு பணத்தை வச்சு அதிகாரத்தில் வச்சு ஏற்கனவே ஆட்சியிலையும் இருந்திருக்காங்க, இப்பயும் ஆட்சியில் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு விதத்தில் அவங்களால மக்கள்கிட்ட போய் ஏதோ ஒரு விதத்தில் செஞ்சு கொடுத்துட முடியும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஆளுங்க அவங்கக்கிட்ட நீங்கள் கட்சியிலிருந்து பணமும் கொடுக்க போகிறதில்ல. அப்போ அவனுடைய சுய உழைப்பில் சுய இன்ஃப்ளூயன்ஸில் அவன் போய் முயற்சி எடுத்து உழைச்சி போராடி அந்த மக்களுக்கு உண்டான உரிமையை வாங்கி கொடுப்பான். அப்படி கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய மக்கள் எனக்கு என் கட்சியில் அங்கீகாரம் கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறது நியாயம் தானே? கண்டிப்பாக. அப்போ உழைக்கிறவனுக்கு உயர்வு கிடைக்கணும்ல? அப்போ உழைக்கிறவன் வந்து உயர முடியலன்னா என்னாகும்? என்னுடைய உழைப்புக்கு உயர்வு எங்கே கிடைக்குதோ அங்கே நான் பார்க்குறேன்றோம்.
அப்போ இந்த இந்த இது இப்போ நம்ம அந்த கட்சியில் என்ன நடக்குதுங்கிறது உள்ளார போந்து நம்ம பார்க்கல, பட் வெளியிருந்து பார்க்கும்போது நமக்கு இந்த விமர்சனங்கள் இருக்குது. அப்போ அந்த விமர்சனங்களை வந்து கவனிக்கணும் அவங்க. அதாவது நீங்கள் பிரச்சனையிலிருந்து நீங்களே இப்போ இந்த கட்சியில் பிரச்சனைன்னு அந்த கட்சியில் இருந்து அவங்க சுற்றி பார்க்கும்போது பிரச்சனைன்னு ஒரு அங்கமாக இருந்துட்டு அவங்க பார்க்கும்போது அவங்க சைடில் நியாயமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். அவங்க கொஞ்சம் வெளியே வந்து வெளியிருந்து அந்த பிரச்சனையை அணுகும்போது எங்கெங்கெல்லாம் அந்த கேப் இருக்குங்கிறது அப்போ தான் புரியும். அப்போ அந்த வகையில் அந்த கட்சியை பார்த்து அவங்க இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக நான் பார்க்குறேன். வளரக்கூடிய கட்சி, வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய கட்சி, இன்னும் அதிவேகமாக வளர வேண்டிய கட்சி, அவங்க வந்து டஃப் ஃபைட் கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுடைய ஐடியாலஜிலாம் பார்க்கும்போது இன்றைக்கி மக்களுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஆண்டவர்கள் ஆண்டுட்டு இருக்க இவங்க மேலெல்லாம் ஒரு அதிவெறுப்பு வரும்போது இவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு மக்கள் இணை ஆகிறது வந்து இருக்குது. ஸோ அப்போ இந்த கட்டமைப்புங்கிறத ஒன்று வலுப்படுத்தி ஆகணும், அது வந்து காலத்தினுடைய கட்டாயம். அடுத்தது வந்து இன்னொரு என்ன பார்க்க போனீங்கன்னா, மெஜாரிட்டியான ஆளுங்களை பார்க்கும்போது எல்லாமே சீமானுடைய ஜெராக்ஸாக தெரியுது. பேசுறதாகட்டும் ஒரு அப்படிங்கறதாகட்டும் எல்லாமே நான் சீமான ரெப்ளிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இன்ஸ்பயர் ஆகுறாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. பட் என்னன்னா, இப்போ வந்து ஒரு தலைவனுடைய வேலையை ஜெராக்ஸ் காப்பி உண்டு பண்றது இல்லை, தன்னை விட பெட்டரான தலைவர்களாக உண்டு பண்ணணும். அப்போ வந்து என்ன மாதிரியே என் பசங்களும் பேசுகிறாங்க, எல்லாருமே சீமானை வந்து இன்ஸ்பயர் ஆகிட்டு சீமான் மேலே அந்த தாக்கம் இருக்கும். நம்மளே ஒரு நபர் கூட ஒரு தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது நமக்கு அவர் பிடிச்ச நபராக இருந்தால் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் நம்மக்கிட்ட வரும். இப்போ ஒரு ரஜினி ரசிகராக இருக்கவன் பாருங்கள், அவனுக்கு அறியாமே அவன் பாடியில் வந்து ரஜினி பாடி லாங்குவேஜ் வந்துடும். ஒரு விஜய் ரசிகனாக இருக்கிறவங்களுக்கு பாருங்கள், ஒரு பேச்சுவாக்கில் விஜயனுடைய ஸ்லாங் வரும். இதெல்லாம் இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு கட்சியில் வந்து நீங்கள் வளர்ச்சி கொண்டு வரணும்போது என்ன மாதிரியே இன்னொரு ஜெராக்ஸ் காப்பி இருக்கக்கூடாது. இன்னும் அவர் எப்படி நல்லபடியா போலாங்கிறது தான் சில குறைகள். From good to better. அதாவது வந்து good to great எப்படி ஆகிறது, இப்ப good but how they can become great. அந்த good to great என்ன பண்ணணும், அதுக்குண்டான கேப்பை தான் நம்ம அட்ரஸ் பண்றோம். அப்போ இந்த இடத்துல அவங்களுக்கு ஜெராக்ஸ் காப்பி உருவாக்க கூடாது. அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் கூட லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அந்த கட்சியில். ஏன்னா நீங்கள் ஐடியாலஜிக்கல் பேஸ்டாக நீங்கள் பண்ணும்போது அந்த லீடர்ஷிப் வந்து நல்ல லீடர்ஷிப்பாக இருக்கும்போது, அதாவது வந்து உங்களுக்கு தத்துவம் நல்லா இருந்து தலைவன் நல்லா இல்லைன்னா தத்துவம் தோற்றுரும். அதே சமயம் வந்து தலைவன் நல்லா இருந்து தத்துவம் நல்லா இல்லைன்னா தலைவன் தோற்றுருவான். அப்போது எந்த இடத்துல வந்து தத்துவமும் நல்லா இருந்து தலைவனும் நல்லா இருக்கணும், சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். அப்போ இந்த கட்சியில் எல்லாமே உங்களுக்கு வந்து வரும்போது அந்த ஐடியாலஜியில் அட்ராக்ட் ஆகிறாங்க பண்ணுறாங்கங்க போது அந்த லீடர்ஷிப்பை வந்து நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்க்கும்போது பேச்சாளர்களாக வடிவெடுத்துட்டாவே அவங்க ஒரு தலைவர்கள் மாதிரி ஐடென்டிஃபை பண்ணப்படுறாங்க. என்னுடைய பார்வையில் பேச்சாளர்கள் வேறு, தலைவர்கள் வேறு. தலைவர்கள் சிந்திப்பாங்க, தலைவர்கள் சிந்திப்பாங்க. அவங்க வந்து தொண்டர்கள் பார்க்காததை பார்க்கக்கூடிய தொலைநோக்கு பார்வை இருக்கணும் தலைவர்களுக்கு. இருக்கும் தலைவர்களுக்கு, அதுதான் தலைவர்கள். இப்போ பேசுறதுக்கு வந்து நீங்கள் ஹையர் கூட பண்ணிக்கலாம். இப்போ அதுதானே மற்ற திராவிட கட்சிகள்லாம் பண்ணிட்டுருக்கு. அந்த சினிமா நடிகர்கள் ஆகட்டும், நடிகர்கள் ஆகட்டும், பேச்சாளர்கள் ஆகட்டும், எல்லாத்துக்கும் காசை கொடுத்து ஹையர் பண்ணி எங்கள் கண்டென்ட் இது தான், இதில் வந்து நீங்கள் போய் எவ்வளோ உணர்ச்சி பூர்வமாக பேச முடியுமோ பேசுங்கன்னா அவங்க வாங்குற காசுக்கு அவங்க கூவிட்டு போயிடுறாங்க. பட் இங்கே வந்து அவங்க உணர்ப்பு பூர்வமாக பேசுகிறாங்க, அதெல்லாம் பாராட்டுறோம். பட் நம்ம என்னென்னா, நம்ம சொன்ன மாதிரி குட் டு கிரேட் எப்படி போகிறது, அடுத்த லெவலுக்கு அந்த பேச்சாளர்களையும் தாண்டி தலைவனாக எப்படி நீங்கள் அவங்கள உருமாற்ற போகிறீங்க. ஒரு பக்கம் நீங்கள் இது கட்சியினுடைய அடிப்படையை நீங்கள் திடப்படுத்தணும். ரெண்டாவது, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருப்பீங்க, இது வரைக்கும் இல்லாமல் இருக்காது. அதை வந்து வெளியே காமிச்சு அவங்கள வந்து நீங்கள் டெவலப்மெண்ட்டுக்கு உங்கள் கூட இருக்கக்கூடிய அந்த ரெண்டாம் கட்ட மூணாம் கட்ட நபர்களை எப்படி நீங்கள் வந்து அவங்களுக்கு இண்டிவிஜுவல் பயிற்சிவிக்கணும். நீங்கள் லீடர்ஷிப் ப்ரோக்ராம் அந்த எப்படி வந்து தலைவனாக கொண்டு வரணுங்கிறத அதை வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு கோச்சிங் கொடுத்து அவங்கள வந்து அரசியலுக்கு உள்ள அரசியலுக்கு ஆட்படுத்தி அந்த தலைமைத்துவத்தை வளர்த்தணும். ஒவ்வொரு பகுதியிலையுமே ஒருத்தர் வளர்க்கணும். ஆமாம், இன்னைக்கு ஒன்று பத்தாது. இல்லை, அதை நான் நோட்டீஸ் பண்ணதுனா, ஒரு பகுதியில் ஒருத்தர் வளர்ந்துட்டு வர்றாரு, கிரவுண்டில் நல்லா வேலை பார்த்து அந்த இடத்துல தெரிந்த முகமாக வளர்ந்துட்டு வர்றாரு, மக்கள்கிட்ட ரொம்ப பரிச்சயமான நபராக நாம் தமிழர் கட்சியினுடைய பிரதிநிதியாக மக்கள்கிட்ட இருக்கிறாரு, அடுத்த எலெக்ஷனில் பார்த்தா அவர் தூக்கி வேறு தொகுதியில் போடுறாரு, கேட்டால் என்னோட நாடு தானே நான் எங்கே வேணால் நிற்க வைப்பேன் அப்படின்றாரு, அது சரியான அப்ரோச்சான்னு கேட்குறேன் உங்ககிட்ட. இதில் ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்லையும் நீங்கள் பார்க்கலாம். ஒன்று வந்து, நான் எங்கேருந்து வேணாலும் ஆளை போடுவேன், ஆனால் அவங்க வந்து மக்கள் வந்து என்னுடைய கட்சிக்காகவும் கொள்கை கோட்பாடுக்காகவும் ஓட்டு போடணும். அவங்க வந்து இந்த வீதியில் இருந்து தான் தெரிஞ்ச ஆள் கூட வரல, நான் பாருங்கள் வெளியிருந்து கூட கொண்டு வந்து நான் ஒரு ஆளை போட்டு ஓட்டு வாங்குறேங்கிறது ஒரு ரகம். ரெண்டாவது ரகம் என்னென்னா, அந்த மண்ணுக்கு தெரிஞ்சவங்கள, ஏன்னா இவர் வந்து மண் சார்ந்த அரசியல், மக்கள் சார்ந்த அரசியல், கலாச்சாரம் சார்ந்த அரசியல் தான் பேசுகிறார். அப்போ அந்த ஊர்க்காரன் இதை எதிர்பார்ப்பான்ல, ஏன் ஊர்க்காரன் நிற்கணும் அப்படின்ட்டு.
நீங்கள் ஜாதிக்காரனை நிறுத்த வேண்டாம், அட்லீஸ்ட் ஊர்க்காரனை நிறுத்துங்க. அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு மண்ணின் மைந்தர்களை நிறுத்தும் போது அவங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் செல்வாக்கு இருக்கும். ஏன்னா ஒரு கட்சியில் அடிப்படையில் விட்டு வளரும்போது எலெக்ஷனுங்கிறத நம்ம அதை கட்டமைப்பாக என்ன சொன்னோம், நம்ம மக்களுடைய தினசரி பிரச்சனைகளை அவன் சால்வ் பண்ணி கொடுக்கணும். அப்போ சால்வ் பண்ணி கொடுக்கும்போது இந்த லோக்கலில் இருக்கக்கூடிய ஆளுங்க வந்து அவன் தலைவராக எமர்ஜ் ஆவான், மக்களுடைய நம்பிக்கையை பெறுவான். ஏ, என் பிரச்சனை இந்த ஆள்கிட்ட போய் நான் சொன்னேன்னா என் பிரச்சனை சால்வ் ஆகிடும். அப்போ நான் ஒரு என்னுடைய பிரச்சனையை வந்து எவன் ஒருத்தன் எனக்கு சால்வ் பண்ணி கொடுக்குறான், அவனை நான் தலைவனாக பார்க்க ஆரம்பிப்பேன். சும்மா வந்து பேசிட்டு மட்டும் போகிறவ வெரி குட் வெரி குட் அருமையாக பேசினாருங்கிறனால நான் ரசிப்பேன், பேச்சை ரசிப்பேன். ஆனால் என்னுடைய பிரச்சனைகளை தீர்க்கும் போது தான் அவருக்கு ஓட்டு போடலான்னு தோணும். அப்போ இந்த இடத்துல வந்து அந்த லோக்கலில் இருக்கிற ஆளுங்க தான் பண்ண முடியுது. வெளியூர்லேருந்து இன்றைக்கி தஞ்சாவூர்லேருந்து ஒருத்தர் வந்து கும்பகோணத்தில் வந்து வேலை பார்த்துட்டு பிரச்சனைகளை தீர்த்துட்டு தஞ்சாவூருக்கு போக முடியாது. கும்பகோணத்தில் இருக்கிறவங்க தான் கும்பகோணம் பிரச்சனை தீர்க்கணும். அப்போ இந்த எலெக்ஷன் வரும்போது இந்த பிரச்சனைகளை ஏமா முன்னணி. ஏன்னா இன்றைக்கி தெரியும் இந்த அரசியலில் வந்து ஒரு கட்சியில் இருக்கிறவங்க எல்லா கட்சியும் நீங்கள் எதிர்த்துக்கிட்டு தான் அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க நாம் தமிழர். அப்போ அங்கே பாட்டம் லைனில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்கள் எந்த அளவுக்கு மற்ற கட்சியிலிருந்து அவங்களுடைய நெருக்கடி இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சுது. அந்த நெருக்கடியும் மீறி அங்கே வந்து உங்களுக்காக வந்து மக்களுக்காக ஒரு அரசியலை பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த மக்களை நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணி அந்த தொகுதிக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா தான் அவன் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடைக்குது. ஏ, நம்ம என்ன கஷ்டப்பட்டாலும் நமக்கான அங்கீகாரம் கிடைக்கும். அவன் இன்னும் வேலை பார்ப்பான்ல, இன்னும் எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும், ஏ எவ்வளவோ எதிர்ப்பு வந்துட்டு போகுது, நம்ம உழைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி மக்களுக்கு சேவை பண்ணுற அளவுக்கு நமக்கும் வளர்ச்சி உண்டு. அப்போ நம்ம வந்து சாதாரண ஒரு வார்டு லெவல்லேருந்தே நம்ம இவ்வளோ பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுதுன்னா நம்ம வந்து ஒரு தொகுதிக்கு வந்தோம்னா என்ன ஆகும், வட்டத்துக்கு வந்தோம்னா என்ன ஆகும், மாவட்டத்துக்கு வந்தோம்னா என்ன ஆகும். அப்போ இன்னும் நான் வந்து அதிகமாக என்னென்னால சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். இது காசு சம்பாதிக்கிறதுல இல்லை, பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய. இன்றைக்கி வந்து நான் என்னால் பத்து பேருடைய பிரச்சனையை தீர்க்க முடியுது, நாளைக்கு 100 பேர் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஆளாக மாறுவேன். இன்னும் பல வருஷம் கழித்து என்னால் ஒரு ஆயிரக்கணக்கான பேருக்கு, கொஞ்ச நாளில் லட்சக்கணக்கான பேருக்கு என்னால் பிரச்சனையை தீர்க்க முடியும்னா அதுதான தலைவன் உருவாகக்கூடிய பகுதி. அப்போ இந்த இடத்துல வந்து அந்த மண் சார்ந்த மக்களை நிறுத்த வேண்டியது வந்து உண்மையாலுமே அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய மக்கள். அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் நீங்கள் யாருங்கிறது. அப்போ அந்த யாருங்கிறத தெரிஞ்சால் தான், ஓ இவர் வந்து இந்த இதெல்லாம் பிரச்சனை தீர்த்துருக்காருப்பா, இந்த இதெல்லாம் பண்ணியிருக்காரு, அப்போ இவர் வந்து நோன் ஃபேஸ், இந்த தொகுதியில் வந்து நம்ம இவருக்கு நம்ம ஓட்டு போடணும் நம்ம பிரச்சனைக்கு. அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி இருக்கும். அப்போ வந்து என்ன ஆகுனாக்கா ரெண்டு வகையில், நான் முதல்ல சொன்ன மாதிரி யாராக இருந்தாலும் கொள்கைக்காக போடணுங்கிறது ஒன்று, அடுத்தது கொள்கைக்காகவும் போடணும், அந்த கேண்டிடேட்டும் ரொம்ப முக்கியம். நீங்கள் கொள்கை வந்து அதை தான் நான் முதலே சொன்னோம், தத்துவம் நல்லா இருந்து தலைவன் நல்லா இல்லைனா என்ன ஆகும், தலைவன் நல்லா இருந்து தத்துவம் நல்லா இல்லைனா, ரெண்டுமே வந்து உங்களுக்கு சினர்ஜியாக மாறணும். இங்கே அப்போ நான் கொள்கை மட்டும்தான் நான் எந்த வேணால் ஆளை போடலான்னா அப்போ வந்து அது வந்து சரிப்பட்டு வராது. அந்த கொள்கைங்கிறது வேணும் வெறும் வார்த்தை அளவில் போயிடும். அந்த கொள்கையை எவனோ ஒருத்தன் தூக்கிட்டு போகணும்ல, சும்மா போய் கதவை திறந்து நான் கொள்கை வந்திருக்கேன் டக் டக் கதவை திறன்னா திறந்துருமா, எவனோ ஒருத்தன் இந்த கொள்கையை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும்ல, ஒவ்வொரு வீடு வீடாக கொண்டு போகணும் இல்லையா. அப்போ அந்த கொண்டு போகிறவனுக்கு உண்டான அங்கீகாரம் அவனுக்கு அந்த இடத்துல நீங்கள் சீட்டு கொடுக்கணும். அப்போ வந்து என்ன பண்ணுவோம், அடுத்த தடவை நான் வந்து இந்த இடத்துல சீட்டு வாங்கணுமா, அப்போ நான் கடுமையாக உழைக்கணும், மக்கள் பிரச்சனையை தீர்க்கணும், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து எனக்கு நற்பெயர் இருந்தால் தான் என் கட்சியில் எனக்கு சீட்டு கிடைக்கும். அப்போ நான் இன்னும் வந்து மக்கள் பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு அதிகமான நேரத்தை செலவிடணும், கட்சிக்காக நான் நிறையா உழைக்கணும்னு உழைப்பேன். 26 வந்து எல்லா வேட்பாளர்களும் அவரை தவிர எல்லா வேட்பாளர்களுமே இளைஞர்கள், எல்லாம் சின்ன சின்ன பசங்களை தான் நிப்பாட்ட போகிறேன் அப்படின்றாரு, எடுபடுமா அது? இல்லை, இது சின்ன பசங்க பெரிய பசங்கங்கிறதே இல்லை. அதாவது வந்து என்ன இல்லை, அவர் யோசிக்கிற வியூ என்னென்னா, எனக்கு வயசானவெல்லாம் வேணாம், எனக்கு யங் பிளட்டு வேணும், நான் இவனை வச்சு நான் அரசியல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. அது அவர் அப்படி யோசிக்கிறாரு எனக்கு தெரியல. சப்போஸ் நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் இப்போ சீமானுக்கு மட்டும் வயசாகும் இல்லையா? அதான், நான் கேப்டன் ஆஃப் த ஷிப். நான் வந்து என்னை தவிர மற்ற 233 கேண்டிடேட்ஸுமே சின்ன பசங்க தான். எப்படி மற்றவங்களாம் அந்த சின்ன பசங்க பூரா விளையாடுவாங்க, பெரிய ஆள் இவர் மட்டும் வயசாகாது, மற்றவங்களுக்கெல்லாம் வயசாயிருமா? அதில் எனக்கு ஏற்ப உடன்பாடு இல்லை. இல்லை, அப்படி யங்ஸ்டர்ஸை நிப்பாட்டுறதுனால கட்சிக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருமா, இல்லை அது சரியான அப்ரோச்சா? யங்ஸ்டர்ஸை நிறுத்துறதுல தப்பு கிடையாது, தப்பு இல்லை. ஆனால் வந்து நான் வந்து இருக்கக்கூடிய கட்சிகளுக்காக உழைச்சவன் ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவனுங்களுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்கணும். அதுக்காக இவ்வளோ நாள் பாடுபட்டவன் பூரா ஒன்றுமே இல்லை, எனக்கு வயசில் கம்மியாக இருந்தால் போதுன்னா அப்புறம் என்ன கொள்கை இருக்குங்க? அப்போ உடனே வந்து இன்றைக்கி போன வருஷம் 24 வயசு இருந்தவனுக்கு இந்த வருஷம் 25 வயசு ஆகுதுன்னு வச்சுங்க, உடனே அந்த 25 வயசு ஆகுதுங்கிறனால அவன் எம்எல்ஏக்கு வந்து குவாலிஃபை ஆகிட்டான்னு அர்த்தமா? இப்போ 35 வயசில் இருக்கிறவன் அதுக்காக கட்சிக்காக உழைச்சிருக்க மாட்டானா, கொள்கைக்காக உழைச்சிருக்க மாட்டானா, பல பிரச்சனைகளை கட்சிக்காக ஃபேஸ் பண்ணி. ஏன்னா இனி ஒவ்வொரு அரசியலில் இருக்கக்கூடிய ஆளுங்களும் அந்த குடும்ப பிரச்சனைகளையும் தாண்டி வந்து பொது பிரச்சனைகள் ஈடுபட்டு அதனால் குடும்ப பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கும். கன்னியாகுமரியில் ஒருத்தர் இந்த சோஷியல் இஷ்யூக்காக கொலை பண்ணி செத்துப்பிட்டார். அப்போது இதையெல்லாம் சமாளித்து தான் ஒருத்தங்க வந்து கட்சிக்காக வேலை பார்க்குறாங்க. இது வந்து ஒன்றும் பெரிய ஒரு கட்சியில் இருந்தால் பெரிய மகுடம்லாம் யாருக்கும் கிடைச்சிடாது. பல விமர்சனங்கள் கட்சிக்கு, குடும்பத்துக்குள்ளார ஏகப்பட்ட பிரச்சனைகள், பக்கத்துக்கு தெருவில் இருக்கிறவங்க கிட்ட, ஏன்னா அந்த கட்சிக்காரன் வேற ஆளாக இருப்பான், எவ்வளவோ பிரச்சனைகள் சமாளிக்கும்போது
நீங்கள் இந்த மாதிரி கட்சிக்காக உழைக்கவர் இருக்காரு, ஒருத்தர் இளைஞர் இருக்காரு, ஒரு வயசானவர் இருக்காரு, அதில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, தப்பு இல்லை. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ரெண்டு பேருமே ஈக்குவலாக கட்சிக்காக உழைச்சிருக்காங்க. ஒரு ஆள் சின்ன வயசு பையனாக இருக்கார், ஒரு ஆள் 50 வயசு ஆயிடுச்சுன்னாக்கா அந்த இடத்துல இளைஞர்கள் வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா கட்சிக்காக உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்க, ரெண்டு பேரும் ஈக்குவல் தான். அந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கும்போது நீங்கள் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, தப்பு கிடையாது. இன்னுமே அதிகமாக வேலை செய்வாங்க. ஆனால் இது வந்து பிளண்டாக இருக்கணும். வெறும் இளைஞர்கள் மட்டும் இருந்துட்டால் மட்டும் போதாது, அனுபவமும் கூட சேரணும். கண்டிப்பாக. அப்போ அனுபவம், ஏன்னா இளைஞர்கள் வந்து வரும்போது அவங்கக்கிட்ட அந்த ஒரு உத்வேகம், ஊக்கம், வேகமெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த விவேகம்ங்கிறது வந்து சற்று குறைவாக தான் இருக்கும். அப்போ அந்த விவேகத்தை கொடுக்கக்கூடியது வந்து அனுபவசாலிகள். அப்போ இந்த கட்சியில் வந்து நான் முழுக்க முழுக்க நான் வந்து வயசானவங்களை ஓரம் கட்டிட்டு இளைஞர்களை பூரா கொண்டு வர்றதுங்கிறது எந்த கட்சிக்குமே வந்து அது நல்லதல்ல. இது வந்து மிக்ஸாக தான் இருக்கணும். நம்ம நீங்கள் பெரும்பாலும் இளைஞர்கள் வச்சுக்கோங்க, ஆனால் மக்கள் இருக்கணும். நீங்கள் வெறும் வயசு மட்டுமே வெறும் அடிப்படையாக வச்சு நம்ம நிறுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி தொடர்ந்து எல்லா தேர்தல்களிலுமே தனித்து நிற்கக்கூடிய ஒரு கட்சி, அவங்களுக்குன்னு ஒரு வாக்கு சதவீதம் வச்சுருக்கக்கூடிய கட்சி. ஆனால் இப்போ நடக்க போகிற இடைத்தேர்தலில் வந்து வெளிப்படையாக ஆதரவு கேட்குறார் அதிமுகட்ட, ஆதரவு கேட்குறாரு தேமுதிகட்ட, ஆதரவு கேட்குறாரு. அவங்களுடைய உண்ணாவிரத போராட்டத்தில் வந்து தன்னுடைய கட்சி உறுப்பினர்களை அனுப்பிச்சு கலந்துக்க வைக்கிறாரு. இது வந்து தொண்டர்கள்கிட்ட வந்து ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துமா? என்னடா இவ்வளோ நாள் இப்படி பேசிட்டு இன்றைக்கி போய் வெளிப்படையாக அண்ணன் கேட்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு, அது எப்படி புரிஞ்சுப்பாங்க தொண்டர்கள்? இதை நான் அப்படி பார்க்கல. இது வந்து சீமானுடைய சாதுரியமாக தான் நான் பார்க்குறேன். சீமான் வந்து வாங்க எங்களோட கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிடல. சரி, ஆதரவு வேறு, கூட்டணி வேறு. இப்போ நீங்கள் ஆதரவுங்கிறத அவர் எதை அடிப்படையாக வச்சு கேட்குறாரு? நீங்கள் வந்து தேர்தலில் போட்டி போடல, நீங்கள் ஆட்டத்தை விட்டு ஒதுங்கிட்டீங்க, நீங்கள் யாருக்கும் ஆடலை, ஆடாத ஆட்டத்தை நாங்கள் ஆடுறோம், நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்கன்றாரு. இது வந்து சீமான் வந்து இதை கேட்டால் கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்கங்கிறது சீமானுக்கே தெரியும். ஏன்னா இப்போ வந்து சீமானுக்கு நாங்கள் ஆதரவுன்னு சொல்லி சீமானை வளர்த்தி விடுறதுக்கு அதிமுக இருக்காங்க. கடைசியில் நீங்கள் வளர்ந்து வந்து அவங்கள தான் அடிக்க போகிறீங்க, அது அவங்களுக்கு தெரியாதா? அப்போ கண்டிப்பாக அவங்க வந்து ஆதரவு கொடுக்க மாட்டாங்கன்னு சீமானுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இவர் கொடுக்குற மெசேஜ் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு, அதாவது வாக்காளர்கிட்ட ஒரு சிந்தனையை தூண்டுறதா தான் நான் பார்க்குறேன். அதாவது அதிமுக வாக்காளர்கள்ட்ட, நீங்கள் வந்து நீங்கள் தான் ஆட்டத்துக்கு வரலன்ட்டீங்க, ஆட்டத்தில் ஒதுங்கி நின்ட்டீங்க, நீங்கள் தான் ஒதுங்கி நிற்கிறீங்க, அட்லீஸ்ட் நாங்கள் வந்து இந்த ஆட்டத்தை விளையாண்டுட்டுருக்கோம், மக்களுக்காக வேலை செஞ்சிருக்க, உங்களுக்காக நான் வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆதரவு கேட்கும்போது இந்த அங்கே இருக்கக்கூடிய அதிமுக வாக்காளன் சிந்திப்பான், ஏ அந்தால் கேட்குறது நியாயமாக தானையாக இருக்குது. ஏன்னா இப்போ அதிமுகக்காரங்க வந்து டிஎம்கேக்கு போய் வாக்கு ஓட்டு போகிறது ரொம்ப குறைவான வாய்ப்பு தான். ஏன்னா இது வந்து அங்கே நிற்கிறது வந்து ஒரு பெரிய ஆக சிறந்த தலைமை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு ஆர்கே நகரில் வந்து ஜெயலலிதா நின்னாங்க, திமுக நிற்கலை. அப்போ திமுக காரங்க பூராமே ஓட்டு போடாமல் போயிட்டாங்களா? ஜெயலலிதா அவர்கள் வந்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தாங்க. அப்போ அங்கே என்ன தெரிஞ்சதுன்னா, திமுகவினுடைய ஓட்டும் ஜெயலலிதாவுக்கு உழுந்திருக்கு, உழுகாமே இல்லை. ஆனால் அங்கே என்னென்னா, ஆக சிறந்த தலைமை, ஒரு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நம்ம தொகுதிக்கு எம்எல்ஏவாக வரப்போகிறாரு. அப்போ அவங்க நம்மளுடைய தொகுதி எம்எல்ஏ முதலமைச்சர்னால் நம்ம தொகுதிக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு, அது இல்லாமல் ஒரு ஜெயலலிதாங்கிறது ஒரு பெரிய ஐகானிக்குங்கிறனால அவங்களுக்கு அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. பட் இங்கே இருக்கக்கூடிய விக்கிரவாண்டியில் திமுகவில் நிற்கக்கூடிய ஒரு அவ்வளோ பெரிய ஐகானிக் லீடர் கிடையாது. அவர் ஒன் அனதர் கேண்டிடேட், திமுக நிற்கிற கேண்டிடேட்டில் அவரும் ஒரு ஒன் ஆஃப் த கேண்டிடேட். அப்போ இந்த மாதிரி கேண்டிடேட்டுக்கு வந்து ஓகே நான் அதிமுக நிற்கலை, அதனால் வந்து நான் டிஎம்கேக்கு போய் அந்த ஓட்டை போடுறேன். ஏன்னா ட்ரெடிஷ்னலாகவே வந்து ரட்டளைக்கு குத்துனவங்க உதயசூரியனுக்கு குத்துறதுக்கு ஒரு நிறையாவே யோசிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த காலத்துலேருந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பங்காளி சண்டை தான், டிஎம்கே பிடிக்கலன்னு வெளியே வந்தது தான் அதிமுக. அப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வந்தாலும் அந்த உடன்பாடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த சந்தர்ப்பத்தை சீமான் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறார். அவர் தலைமையிலிருந்து அவங்க அதிமுக என்ன பண்ணுறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இதை விட்டு கொடுக்குறதா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க வந்து போன தேர்தலையே வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து அதிமுக பக்கம் இழுக்கணும்னு நினச்சாங்க, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணாங்க, பட் வராமல் போயிடுச்சு. ஆனால் இந்த 2026ல் நான் முதல்லே சொன்ன மாதிரி அதிமுக படு வீழ்ச்சியில் இருக்குது. அப்போ இந்த பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க பக்கம் இழுக்கணுங்கிறது எடப்பாடியினுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நான் பார்க்குறேன். அதுக்கு வந்து ஒரு முன்னெடுப்பாக தான் வந்து நாங்கள் இந்த எலெக்ஷனை புறக்கணிக்கிற மாதிரி புறக்கணிக்கிறோம், எங்கள் ஓட்டு போகிறோம் உங்களுக்கு மறைமுகமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகட்டுங்கிறது அவருடைய ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை சீமான் உள்ளே வந்து உடைக்க பார்க்குறாரு இப்போ, புரியுதா உங்களுக்கு? அப்போ இப்படியே இந்த சீமான் வந்து இந்த கோரிக்கை வைக்கலைன்னா இது சைலண்ட் டிரான்ஸ்ஃபராக மாறிடும். இந்த சைலண்ட் டிரான்ஸ்ஃபரை வந்து புத்திசாலியத்தோட சீமான் வந்து இப்போ உடைக்கிறார். இல்லை நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு ஒரு அப்பீல் கொடுக்கறது மூலியமாக அந்த மக்களுக்கு வந்து இந்த சிக்னலை கொடுக்குறாரு. 3 ரெப்ரசன்டேட்டிவாக உண்ணாவிரதத்துக்கு அனுப்பிச்சு விட்றாரு, இன் பர்சனில் ட்விட்டரில் வாழ்த்து போடுறாரு. அப்போ இது வந்து சீமானனுடைய ஒரு யுக்தியாக தான் நான் பார்க்குறேன். சீமானுக்கு நல்லா தெரியும், எங்கேயாவது நம்மளே ஒரு சாதாரணமாக நம்ம நினைப்போமா,
ஒரு பிரேமலதாவோ இல்லை வந்து எடப்பாடியோ வந்து ஆமாம் ஆமாம் நாங்கள் தான் நிற்கல சீமானுக்கு நீங்கள் ஓட்டு போடுவோன்னு சொல்லலாம் யாராவது சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல மாட்டாங்க. தெரிஞ்சும் சீமான் கேட்குறாருன்னா ஒரு யுக்தி இது. ஓகே, இங்கே சைலண்டாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு நம்ம வேடிக்கை பார்த்துடக்கூடாது, இதில் வந்து நம்ம ஆட்டத்தை கலைச்சி அந்த ஓட்டு வங்கியை நம்ம எடுக்கணும். இது நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். நீங்கள் எலெக்ஷனில் ஃபைட் பண்ணுறீங்க, அப்போ இந்த யுக்தியை நீங்கள் கையாண்டு தான் ஆகணும். இந்த வகையில் வந்து சீமானுடைய செயல் வந்து வரவேற்கத்தக்கதாக தான் நான் பார்க்குறேன். ஸோ வந்து அதுக்கு தொண்டர்கள் மத்தியில் எந்த ஒரு இதுவும் ஏற்படாது ஏற்படாது. ஏன்னா இன்றைக்கி வந்து சீமான் வந்து இந்த 8% வாக்கு சதவீதம் வந்ததில் தொண்டர்கள் மத்தியில் பயங்கரமான ஒரு சந்தோஷத்துலேயும் உத்வேகத்திலையும் ஒரு பூரிப்புலையும் இருக்காங்க. நாம் தமிழர்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆயிடுச்சு. அவங்க எப்பயும் இல்லாததை விட இப்போ வந்து ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்காங்க, பயங்கரமான புத்துணர்ச்சியோடு இருக்காங்க. அப்போ வந்து இந்த டைமில் வந்து அவங்க அங்கே ஓட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கணும். சப்போஸ் ரெண்டாவது இடத்துல சீமான் கட்சி வந்துருச்சுன்னு வச்சுங்க, விக்கிற வண்டியில் ஜெயிக்கிற அளவுக்கு வருமா? வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா இது பை எலெக்ஷன், காசெல்லாம் விளையாடும். சப்போஸ் இந்த யுக்தி வந்து எல்லாமே ஸ்ட்ராட்டஜி பூராமே ரிசல்ட் கொடுத்துருங்கிற அவசியம் இல்லை. பட் சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் இல்லையா? சும்மா போய் நீங்கள் தெரு மீட்டிங் போடுறத விட இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. சீமானுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து அந்த ஒரு 30-40,000 அதிமுக வாக்காளர்கள் வந்து தன்னுடைய பக்கம் இழுக்கிறதுக்கு உண்டான அருமையான செயல் திட்டமாக தான் நான் பார்க்குறேன். இது எந்த அளவுக்கு பலன் கொடுக்குதா கொடுக்கலையாங்கிறத நம்ம ரிசல்ட் வரும்போது தான் பார்க்கணும். ஆனால் இதை இந்த முயற்சியை எடுக்கலைன்னா சும்மா நீங்கள் இந்த ஓட்டு மாறுறதை நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகிறத வேடிக்கை பார்க்குற மாதிரி ஆகிடுமே. ஒருவேளை ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, ஒர்க் அவுட் ஆச்சுன்னா சப்போஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ரெண்டாவது தானே இன்றைக்கி நான் விற்கிற வண்டியில் நாம் தமிழர் வந்துருச்சுன்னு வச்சுங்க, சீன் எப்படி மாறும்? சீமானுடைய ஸ்டேட்டஸ், நீங்கள் நாம் தமிழனுடைய ஸ்டேட்டஸ் தமிழ்நாட்டில் என்ன ஆகும்? பாமக மூணு இடத்துக்கு போகும், பட்டய கலப்பு இந்த தமிழ்நாட்டில் நாம் தமிழர். அப்போ நாம் தமிழர்னுடைய ஓட்டு பேங்க் வந்து 2026 இதில் ரெண்டாவது இடம் வந்துட்டாங்கன்னா அட்லீஸ்ட் இட் வில் கோ அப் டு 12-13-15% ஓட் ஷேர் போகிறது கூட வாய்ப்பு உண்டு. அந்த அளவுக்கு வந்து ஒரு மொமெண்டம் கிடைக்கும். ஏன்னா இவங்களுக்கு அந்த உத்வேகம் கிடைக்கும். எப்பயுமே நீங்கள் நார்மலாக இருக்கிறத விட ஒரு ஒரு சந்தோஷத்தில் பூரிப்பில் உற்சாகத்தில் ஒரு வேலை செய்யும் போது பாருங்கள், நீங்கள் 100% போட வேண்டிய இடத்துல 200% எஃபோர்ட் போடுவாங்க. அதே உங்களுக்கு அந்த ஒரு சந்தோஷம் பூரிப்பு ஈடுபாடு இல்லாத நேரத்தில் 100% போட வேண்டிய இடத்துல நீங்கள் வெறும் 70%-80% தான் எஃபோர்ட் போடுவீங்க. அப்போ இந்த எஃபோர்ட் வந்து அதிகமாக கிடைக்குது. இப்போ அவங்களுக்கு இந்த எஃபர்ட் வந்து ரிசல்ட்டாக ஈல்டு ஆகணும். அது பார்ப்போம். அந்த ரிசல்ட் வரும்போது இவங்க ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா பயங்கரமான ஒரு வெற்றி ஃபார் நாம் தமிழர். அதை நான் அப்படி தான் பார்க்குறேன். நான் அதை இரண்டாவது இடத்துக்கு வந்தால் 25,000 வாக்குக்கு மேலே நாம் தமிழர் வாங்கினாவே ஒரு பயங்கரமான ஒரு விக்ட்ரி அது. ஓகே, 8,000 ஓட்டு தான் அவங்க போன தடவை வாங்கியிருக்காங்க. அது அந்த இடத்துல இந்த பய எலெக்ஷனில் காசு விளையாடுது, ஜாதி அரசியலும் அங்கே பயங்கரமாக இருக்குது. அதுக்கு நடுவுலையும் இவங்க வந்து ஒரு 20,000 ஓட்டு 25,000 ஓட்டெலாம் கிராஸ் பண்ணுறாங்கன்னா பயங்கரமான ஒரு அச்சீவ்மெண்ட் ஃபார் நாம் தமிழர். பார்க்கலாம், நிறைய விமர்சனங்களையும் சுட்டி காட்டியிருக்கிறீங்க கட்சியில் இருக்கக்கூடிய விஷயங்கள், நிறைய பாசிட்டிவான விஷயங்களையும் சொல்லியிருக்கிறீங்க. அதை எப்படி அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க எப்படி தங்களை தகவமைத்து கொள்ளப் போகிறார்கள், வரக்கூடிய நாட்களில் கட்சி எப்படி வளர்த்தெடுக்க போகிறார்கள் அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இது ரொம்ப இப்போ போட்டியிடுறதுலே பாமக அங்கீகாரத்தை இழந்திருக்கு. இவங்க அங்கீகாரம் அடைஞ்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான கட்சின்னு பார்க்கப்படுது. 2026 விஜயோட சேர்ந்து போட்டி போட போகிறார். தமிழகமே உற்று நோக்கக்கூடிய ஒரு கட்சி. ஸோ அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை டீகோட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த நேர்காணல். இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பேசுறதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி அருண்.